சொல்லுமா சார் இப்பெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. ஃபேன் இல்லாம, ஃபோன் இல்லாம, மூன் இல்லாம, நூன் இல்லாம கூட என்னால வாழ முடியும். ஆனா நீ இல்லாம என்னால வாழ முடியாது தெரியுமா? மீன் போட்ட துண்டு இல்ல, இந்த மேன் மாட்டிக்கிட்டான். எங்கம்மா இருக்க? ஓ மாமனார் வீட்டுல. அம்மா, இதுல ஒரு 100 காப்பி ஜெராக்ஸ் போடுமா? இதுக்கு முன்னாடி உன எங்கேயா பாத்திருக்கியாமா? இல்லையே சார். அவருக்கு என்ன பிரச்சனை சார்? ஏன் காணாம போனாரு? மனநிலை சரியில்லம்மா. காலையில தான் ஃபோன் பண்ணி உன் மேல பைத்தியமா இருக்குன்னு சொன்னா. ஏமா, இதை எல்லாரும் பாக்குற மாதிரி உன் கடையில ஒண்ணு ஒட்டி விட்டுமா? ஐ எஸ் எம், இவர் இங்கேயே ட்ரெயின் ஓடுறாரு. பை டாடி. சார், போட்டோல உள்ளவர் மாதிரியே இல்ல அவரு. ஆமால்ல? ஆமா. என்னது சார், தெரியப்படுத்த வேண்டிய நபர்னு ஏன் நம்பர் எழுதிருக்கீங்க? உன்னால தானே அவன் பைத்தியமானா? உனக்கு அவனை தெரியாது? சார் தானே லைன்ல வர்றாரு. நீலக்கியா மேலக்கியான்னு எனக்கு தெரியலம்மா. முருகன் நல்ல வந்தேன், ஆனால் சேர்க்க சரியில்லையே. இந்த கேடி கேசவன் ஒருத்தன் அவனை கெடுத்துட்டு இருக்கான். நீ மட்டும் அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிட்டேன்னு வை, அவனுக்கு ரெண்டு பேருமே நல்லா இருப்பானுங்க. அதை மட்டும் நீ செஞ்சிட்ட, நானே வந்து உங்கள் அப்பாட்ட கல்யாண விஷயம் பேசுகிறேன். உங்கள் அப்பா ஃபோன் நம்பர் என்னம்மா? வேலையே இல்லைன்னு அதையே சிரிச்சுட்டு சொல்கிற உன்னை நம்பி எப்படி என் பொண்ணை கொடுக்குறது சார்? என் மேலே அவனவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் சார், ஆனால் உங்கள் பொண்ணு மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. எப்படி என்னை வச்சு காப்பாற்றுவான்னு என்ன நான் சொல்கிறது? அடி செருப்பால, என்னமோ நீ அரசியல்வாதி ஆக போகிறேன்னு பாப்பா சொல்லிச்சு. சொல்லிட்டியாடா? ஆமாம் சார், அரசியலில் குதிக்க போகிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், உங்கள் பொண்ணை அரசி மாதிரி வச்சு பார்த்துக்குவேன். எனக்கு இந்த கால் எதனால் போச்சு தெரியுமா? சொல்லுங்க மாமா, தெரிஞ்சுக்குவோம். அரசியலில் எதிர்கட்சிக்கார வெட்டினது. எவங்கிட்ட நீ கைதட்டி சுத்திட்டு தெரியறியோ அவனுக்கு வெட்டினது. அவனுக்கு கூட நீ சேரக்கூடாது, அரசியல்ல குதிக்க கூடாது, அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். வர எலெக்ஷன்ல நீ ஜெயிச்சுட்டு வந்தீனே தான் என் பொண்ணு உனக்கு. அவன் உங்களை கூட வெட்டலாம், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அப்புறம் அவன் பேர் மட்டும் பாப்பா இல்லை, இன்னும் எனக்கு அவன் பாப்பா தான். அதோ குழந்தையில செவத்துல கிறுக்குனது கூட அழிக்காம வச்சிருக்கேன் பாத்துக்கேன். பெயிண்ட் அடிக்க காசு இல்லைங்கிறது எப்படி சமாளிக்கிறேன்? நல்ல சென்டிமெண்ட் சார். இங்க பாருங்க தம்பி, தேர்தலை ஜெயிச்சா தான் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே காலை எடுத்து வைக்க முடியும். நல்லா இருக்கு சார். பட்ட முருகன் இந்த வீட்டில் காலை வைக்க போகிறானா இல்லை அரசியல்னால காலை இழக்க போகிறானா, பொறுத்திருந்து பார்ப்போம் சார். அக்கா, தலைவரை பார்த்துட்டு வந்ததும் முதல்ல உங்களுக்கு தான் ஃபோனு. உங்கள் பேரை சொன்னது சீட்டை எடுத்துக்க எடுத்துக்கன்றாரு. உனக்கு 23 வார்டு, உனக்கு 24 வார்டு. ஆ, மூஞ்சி இழப்பாரு. ஒரு ஃபுல் பாட்டில் ஒரே நேரத்தில் ஒன்றா குடிச்சிட்டு ஸ்டெடியாக இருந்தால் அரசியல் நிற்கிறதுக்கு ஸ்டேட்டஸ் இருக்குன்னு நினைப்போ. கைதட்டின உங்களுக்கு கைதட்டு கேட்க ஆசை. ஆ, நீங்கள் செயினை கொடுத்து போட சொல்லும் போதே நினைச்சேன்டா. நீங்கள் தானே தலைவரை கட்சியில் இளரத்தத்தை பாய்ச்சணும் இளரத்தத்தை பாய்ச்சணும்னு சொன்னீங்க. அதெல்லாம் வெளியில் மைக்கில் சொல்லுவோம், ஆனால் செய்ய மாட்டோம். தருதலெல்லாம் தேர்தலில் நிற்க ஆசைப்படக்கூடாது. வேணாடா. அப்படின்னா இப்போ போத்தின செல்வியை திருப்பி கொடுங்க. சரி, போகடா, எடுத்துட்டு. தலைவரே ஒன்று பண்ணுங்க, ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியாது. ஒருத்தர் மட்டும் சீட்டு தரேன்னு சொல்லுங்கள். நல்லா போயிட்டுருக்குல்ல, ஒரு விரிசல் உருவாக்குவோம். இல்லைன்னா சேர்ந்துக்கிட்டு ஆப்போசிட்டாக ஏதாவது பண்ணுவானுங்க. நம்மளாம் சும்மாவே இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டு பிஸியாகவே இருக்கணும். கூப்பிடு. எத்தனை நாள்ரா இவங்களுக்கு ஏஜெண்டாகவே இருக்கிறது, நம்ம நிற்கிறோம்டா தேர்தலில். டேய் தேனி, முருகா, தலைவர் கூப்பிட்றாரு. வாடா, தலைவர் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. ஐயா சால்வீங்க. போகலும் போகலும். ரொம்ப நன்றிங்க. நீங்கள் ரெண்டு பேரும் எனக்காக கை தட்டினது நினச்சி பார்த்தேன்டா. மூளை வலிக்குது, ஏதாவது செய்யணும்னு தோணுது, ஆனால் ரெண்டு பேருக்கும் என்னால் செய்ய முடியாது. ஒருத்தருக்கு கவுன்சிலர் சீட்டு தரேன், அது யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. தலைவரே, எனக்கு தெரிஞ்சு தேனியை விட பட்டம் முருகனுக்கு தான் செல்வாக்கு அதிகமாக இருக்கு. இல்லைங்க, என்னை விட தேனிக்கு தாங்க செல்வாக்கு ஜாஸ்தி. அவனுக்கே கொடுங்க. நீ என்ன சொல்ற தேனி? தலைவரே, ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? ஆ, Thank you.
ஐயப்பா, நாளைக்கு எந்த நேரம் நல்லா இருக்குன்னு பார்த்து சொல்லு. எலெக்ஷனுக்கு மனு தாக்கல் பண்ணணும். ஆமா ஆமா, முருகன் நிக்கிறான், கூடவே நானும் நிக்கிறேன். எங்களுக்கு யாரு சீட்டு தரணும்? நாங்க சுயேச்சையா நிக்கிறோம். 10:30 நல்ல நேரமா? டேய், நீ மட்டும் நில்லுடா. டேய் முருகா, இவர் நம்மளை பிரிக்க பார்க்குறாராமாமா. சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் எங்கள் நட்பு வில போகாது. சுயேச்சையாக நின்று ஜெயிச்சு காட்டுறோம். ஏய் வாடா போகலாம். டேய், நானும் ஒரு பஞ்சு சொல்லிக்கிறேன்டா. கண்ணா, நீ ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சி, இனிமேல் நாங்கள் தான் உன் எதிரி கட்சி. இது சும்மா ட்ரெய்லர் தாம்மா, மெயின் பிக்சர் இன்னும் பார்க்கலையே. பார்க்க போகிறேன், வட்டா படா படா. அவனுக்கு சும்மா தானடா சால்வையை பிடிக்கிட்டு போனானுங்க. அவனுங்களை திரும்பி வர சொல்லி அழுகின முட்டையை மூஞ்சில வீசினா கூட பரவாயில்ல, ஆசிட்டை மூஞ்சில விட்டு ஆட்டி பாத்ரூம் கழுவுற விளக்கமா தலையே சப்பு சப்புன்னு அடிச்சுட்டு போயிட்டானுங்களாடா. இந்த நேரத்தில் இதெல்லாம் தேவையாடா? தலைவரே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவனுங்க எலெக்ஷனில் நிற்கவே முடியாது. நம்மளை தட்டி பார்த்துட்டாங்க, நம்ம வெட்டி பார்த்துருவோம். ஆள் ஆளுக்கு இப்படியே பேசுங்கடா. ஒரு ஆளுன்னு இவனுங்களுக்கு கண்டன போஸ்ட் அடிச்சு ஓட்டிருக்கீங்க. நம்ம ஓட்டல தலைவரே. வேற அவனுக்கு அவனுங்களே அடிச்சு ஓட்டிக்கிறானுங்க தலைவரே. உங்க காசுல நீங்க போஸ்ட் அடிச்சு ஓட்டினா நல்லா இருந்திருக்கும். நம்மளை விட கிரிமினல் இருப்பானுங்க போல இருக்கே. நீங்க கவலைப்படாதீங்க தலைவரே, அவனுங்களுக்கு நான் திணி போடுறேன். பொன்மலை மக்கள் மத்தியில நம்ம பேசு நல்லா ரீச்சா இருக்கு. இதை விட பெருசா ரீச்சா வரும். அப்படி ஒரு பக்கத்து ஊர்லேருந்து கூட்டத்தை கூட்டியிருக்கானுங்க. பணம் செட்டில் பண்ண முடியாமல் செருப்படி வாங்கியிருக்கானுங்க. டேய், நாங்களே உனக்கு ஓட்டு போட போகிறதில்ல, பின்ன எவன்டா வந்து உனக்கு ஓட்டு போடுவான்? பெருசாக தாக்கல் பண்ணிட்டு வந்து நிற்கிறிய. இந்த வாரே இவ்வளவு சொல்லி நீ கேட்கல, அவன் மித்ரா உனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டான். போய் வாபஸ் அவங்க போ. எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லியும் நிற்கிறேன்னா என்ன அர்த்தம்? நான் யாருக்கும் அடிமை இல்லைன்னு அர்த்தம். நீ தேர்தலில் நிற்கிறது அப்பாவுக்கு பிடிக்கல, வித்ட்ரா பண்ணிடு. அதெல்லாம் முடியாது. ஐயோ, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். என்ன மீட்டிங்க? கட்சி மீட்டிங். கட்சி நடத்துற மூஞ்சிய பாரு, மூஞ்சிய. எலெக்ஷன்ல ஜெயிச்சேன்னு ரெண்டாவது அரெஸ்ட் நீதான். போகாத, நில்லுடா. ஜம்பிங்க சூப்பர். நில்லுடானா, நிக்க மாட்டியா? ஓ, சொன்னா கேட்க மாட்டியா? பொம்பளை புள்ளன்னு பார்த்தா ஓவரா குத்தாட்டம் போடுற. என்ன அப்படியே அடிச்சேன்னு வச்சுக்க, நாங்கெல்லாம் ராவான ரவுடி தெரியும்ல. போறீ கட்டைய, போறீ. என்ன கால்ல வேற விழுகணுமா? என்ன முக்கியம்? சுயமரியாதை. இதுக்கு மேல என்னால குனிய முடியாதுரி. நாங்கெல்லாம் ரெகுலரான ரவுடிங்கிறத காமிக்கிறேன் சார். நாளா சார், இந்த பொண்ணு கோயிலே தெரிஞ்சா நீ அடி வாங்க உன்ன. வாங்க வாங்க, அவனை உங்களுக்கு அப்படிதான் தேவை. சட்டக்குள்ள விட்டுக்கிட்டு குத்துதே கொடையுதேன்னு கதர்னா இப்ப என்ன பண்றதா? எங்கடா மித்ராப்பேன், ஆண்டியப்பேன். மாமா,
அத்தை எப்படி? அத்தை எப்படின்னா உங்களுக்கு ஒரு மனைவியா? ஒரே வரியில சொல்லணும்னா கல்யாணத்துக்கு முன்னால ஊமை மாதிரி இருந்தா, அப்ப இப்ப நான் செவிட மாதிரி இருக்கேன். உங்க மக மித்ரா எப்படி? அவளுக்கு என்ன 24? உண்மையை சொல்லுங்க, உங்க பொண்ணுக்கு ஏதோ வியாதி இருக்கு. சத்தியம் பண்ணிடுவேன், தண்ணி அடிக்கும் போது சத்தியம் பண்ண மாட்டேன். ஆவுன்னு ஆம்பளை கூட பார்க்காம கைய காலை நிட்டா, இதெல்லாம் என்ன பழக்கம்? அப்படி ஆகும்போது மூஞ்சி எல்லாம் ஒரு மாதிரி ஆகுது, கண்ணு இங்கிட்டு அங்கிட்டுமா கட்ட வண்டி ஓட்டுது. ஏன் உங்களா அடிச்சாளா? அழுமா அடிச்சாலாவா? கடிக்காத குறைதான். பய பீட்டி உஷாக்கு அண்ணன் மாதிரி ஓடியாந்துருக்கேன். நாய் துரத்துனன்னை கூட இப்படி ஓடியாருல. எத்தனை தடவை அடிச்சா? ரெண்டு மூணு தடவை. நீங்கெல்லாம் கொடுத்து வச்சாலும் மாப்பிள, நான்லாம் கிட்டத்தட்ட 430 தடவைக்கு மேலே அடி வாங்கியிருப்பேன் தெரியுப்பா. 430 தடவையா? அதுவும் நான் சுதாரிப்பா இருந்ததுனால. மித்ரா பரவாயில்ல, அம்மா ஒரு 1000 தாண்டி இருப்பாள். விஜய் சாண்டியில் அப்படியே தோத்து போயிடுவா. அப்படியே ஏர்ல வந்து ஒரு அடி அடிப்பா பாரு. உங்க பொண்டாட்டி அடிக்குமா? வாவ், ஷேம் டு. சாக்கா கூடாது. இது பொண்டாட்டி, இது புள்ள, அடிக்குது அடிக்கட்டும். என் மாமியாவே என்ன 19 முறை தூக்கி போட்டு மிதிச்சிருக்கு தெரியுமா? என் மாமியா விஜயகாந்த் மாதிரி பேக் ஷாட் எல்லாம் அடிக்கும். இதெல்லாம் வெளியே சொல்லிட்டு தெரிய முடியுமா? யோ, வெக்கம் கட்டவனே, என்ன அதெல்லாம்? இது பரம்பரை வியாதி மாப்பிள. என்ன பண்ண சொல்றீங்க? என் மனைவியோட அம்மாவுக்கு, அம்மம்மாவுக்கு, அம்மம்மாவுக்கெல்லாம் இருந்திருக்கு. விட்ட சாபமோ, இப்படி பொம்பளையால அடியா வாங்கிட்டு இருக்கேன். ஏன் அந்த கருமத்தை முன்னாடியே சொல்லல? உங்களை பார்க்கும்போதுதான் மாப்பிள, என்ன இருந்த பாடி லாங்குவேஜ் அப்படியே உங்கள்கிட்ட இருந்தது. நீங்க எப்படியும் தாங்குவீங்கிற நம்பிக்கை தான். போயா? யோ, குடிக்கிறது கவி என்னடா பொழப்பு இது மாப்பிள? கல்யாணங்கிறது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும். நம்ம என்ன செய்ய முடியும்? மன சரியில்லைனா கல்யாணம் ஆன ஆம்பளைங்க தண்ணி அடிப்பாங்க. அப்ப பொம்பளைங்க புருஷனா அடிப்பாங்க? இந்தால் என்னடா மாமா மாதிரி பேசாம தலாயிலாம மாதிரி பேசுறாரு? எனக்குன்னு விடிவு காலமே வராதா? டேய், தெரியாத தேவதையை விட தெரிஞ்ச சாத்தானே மேல்னு சொல்லுவாங்க. மித்ரா எப்படின்னு தெரிஞ்சு போச்சு. நீ வேற யார்கிட்டயாவது போய் அது இதை விட பெரிய பிரச்சனையாகி. வேண்டாம்டா, நீ என்ன பண்ற, சேஃப்டிக்கு கரத்தை கத்து வச்சுக்க. அவ அடிக்கும்போது தடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். கொஞ்சம் ஒய்யாரத்தில் போய் உட்காந்துக்கங்கடா. அங்கே உங்கள் பேர் மாதிரி 10 பேர் தாக்கல் பண்ணியிருக்கானுங்க. நீ தேனி கேசவனா? அங்கே ஆணி கேசவேன், மாணி கேசவேன், வேணி கேசவேன், முனி கேசவேன். நீங்கள் பட்ட முருகனா? அங்கே சொட்ட முருகன், நொட்ட முருகன், நெட்ட முருகன், கொட்ட முருகன். கொட்ட முருகனா? ஆமாண்டா, விதவிதமான பேரில் தாக்கல் பண்ணி குழப்பத்தை உண்டு பண்ணுறானுங்க. பட்ட முருக 24. இதில் எத்தனை கேசவங்க? மாணி கேசவன். எங்கடா தேனிக்கேசன் பேரவே காணா? வேட்புமனு பரிசீலனை பண்ணுறப்போ வரணும்னு தெரியாதா? உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்பாளர் தகுதிகளை நீங்கள் படிச்சு பார்க்கல? ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் பிரகாரம் தண்டனை அடைஞ்சிருக்க கூடாது. தேர்தலில் 6 வருஷம் போட்டிடுறதுக்கான தகுதியற்றவராகிறீங்க. இது மட்டும் இல்லாமல் உங்கள் பேரை முன்மொழிஞ்சவரோட பேர் உங்களோட வார்டு வாக்காளர் பட்டியலையே இல்லை. ஸோ இந்த காரணங்களுக்காக உங்களோட வேட்புமனு நிராகரிக்கப்படும். இவன் தான்டா எல்லாத்துக்கும் காரணம். தேனி, நானும் எலெக்ஷனில் நிற்கலடா, இந்த தடவை வேணாம். ஹலோ. ஆ மித்ரா, நீ சொன்ன மாதிரியே யோசிச்சு பார்த்தேன். எலெக்ஷனில் நான் ஒன்றும் நிற்கலை, வாபஸ் வாங்கிட்டேன். இது வேற யாருக்காகவும் இல்லை, உனக்காக தான். தேங்க்ஸ் டார்லிங், தேங்க்யூ ஸோ மச். ஓகேப்பா. கேடி பிள்ளாங்கிறது சரியாக தான்டா இருக்கு. ஏ, எலெக்ஷனில் நீ நிற்கிற, நம்ம ஜெயிக்கிறோம். இந்தா எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டு வா, சரியா? ஓவர் ஆக்டிங் உடம்புக்காவது. வா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. அப்படியா?
முடிவு பண்ணிட்டாங்க நம்மளை உண்டு இல்லைன்னு ஆக்குறதுக்கு. ஏன் என்னாச்சு? நம்ம சங்கச்சனை வேணும்னு கேட்டிருந்தோம்ல, இப்போ சொட்ட முறியன், நெட்ட முறியன், கொட்ட முறியன், சேட்ட முறியன் எல்லாருமே சங்கச்சனை தான் வேணும்னு கேட்டிருக்கானுங்க. டேய், இப்போ என்னடா பண்ணுறது? ஏ, குழுக்கல்ல தேர்ந்தெடுப்பாங்கடா. பட்டை முருகனுக்கே சங்க சின்னம். ஹலோ, அரசியலுக்கு புதுசா? ஆமா சார். அட போங்கப்பா. முத முத ஓட்டு கேட்க போறோம். சென்டிமெண்ட் ஒரு நல்ல இடத்துல இருந்து ஆரம்பிப்போம். அன்பு சகோதரர்களே, உங்களிடம் வாக்கு சேகரிக்க இதோ ஓடோடி வந்திருக்கிறோம். உங்களுக்கு சரக்கு தட்டுப்பாடு இன்றி கிடைக்கவும், ஜில்லுன்னு பீர் கிடைக்கவும் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். அதற்கு நீங்க சங்கு. சூப்பர்ரா. நீங்க அதல, இது ஏன் கால்? ஓ ஓகே, ஜெயிச்ச என்ன என்னெல்லாம் நடக்க போகுது? இந்த வீட்டில் லம்பா 25 ஓட்டு இருக்கு. கொண்டு முடிச்சுன்னு பார்க்கணும். பத்துன்னு எல்லாரும் காலையில் விழுந்துருப்போம். ஐயா, தேவர் மகன் சிவாஜி மாதிரியே இருக்கீங்களே ஐயா. ஓட்டு போட்டுருங்க ஐயா. உனக்கு ஒரு தனியாக சொல்லுமா? போய் காலையில் விழுப்போ. பெற்றவங்களுக்கே தெரியாதப்பா. பாப்பா, நீ சங்க சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருமா? ஐயா, நீங்க கூட ஓட்டு போட்டு. ஏய், உங்க வார்டு 23, இது 24வது வார்டு. நீ எங்க வந்து ஓட்டு கேக்குறீங்க? இது உங்க வார்டே இல்லையே. என்னது, எங்க வார்டே இல்லையா? என்ன குழந்தை கொள்ளலாம் விழுக சொன்னேன். வார்டு கூட தெரியாம ஓட்டு கேட்க வந்திருக்காங்க. அட, ஏன நீங்க வேற? உங்களுக்காக நாங்க ஓட்டு கேட்கும் போது எங்களுக்காக நீங்க ஓட்டு கேட்க மாட்டீங்களா? சர்வ சாதாரணமாப்பா. வெளியூர்ல இருக்காங்கல்ல, வர சொல்வோமா? அவங்க வருவாங்களா? அவங்க வந்து போற செலவு என்ன, நம்ம ஏத்துக்குவோம்? செலவு வைக்கிறதுலே குறியா இருங்கடா. கவுன்சிலர் ஆகணும் இல்லையோ, கன்ஃபார்மா பிச்சைக்காரன் ஆயிருவேண்டா. வளையல் இருக்குல்ல, கவரிங்டா. நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து புடிச்சு ரொம்ப நாளாச்சு. செலவாகும். டே மாப்பிள்ள, நம்ம சங்க சின்னத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கு. போகிற போக்க பார்த்தா 96.7 விழுக்காடு நம்ம தான் ஜெயிப்போங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. என்ன உழைப்பு! வீடு வீடாக ஏறி ஓட்டு கேட்போம். ஆனால் மக்களுக்கு இது மட்டும் போதாதுரா, நமக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும், அவங்களுக்கு நம்ம மேலே பரிதாபம் ஏற்படணும். அப்போ தான் அனுதாப ஓட்டு கிடைக்கும். உதாரணத்துக்கு, ஒரு சாவு விழுஞ்சின்னு வையன். சாவு தானே, ஏற்பாடு பண்ணிடுவோம். ஏய், சண்டாளங்களா, என்னை எல்லாம் சாகடிச்சு விடாதீங்கடா. நான் புள்ள வீட்டுக்காரன்டா. இந்த கலரை குடி, நல்ல தெம்பா இருக்கு. ஆத்தாடி, எலெக்ஷன் முடியிற வரைக்கும் நீங்க எதை கொடுத்தாலும் நான் குடிக்க மாட்டேன்டா. தர்ற, அவன் பறந்துட்டான். ஏய் பொக்குசே, ஏய் உயிர் விட வேணாம்டா, கையோ காலோ கொடுங்கடா. ஏய் என்னங்க, அதுக்குள்ளே வேலை கிளம்பிட்டீங்க? ஓட்டு போட்டு ஆபீஸ் போயிருவேன். பூத்தே திறந்திருக்காதே. என் பையனுக்காக காத்திருந்து ஓட்டு போடுவேன். நீ வேமா குளிச்சுட்டு வா.